அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று வெளிவந்த குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் நிறுவனத்தில் 2 சகோதர சகோதரிகள் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு தமிழகத்தின் மின் திட்டங்கள் என்பதாகும். எங்கள் சேனலை விரும்பியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். தமிழகத்தின் நீர்மின் நிலையங்கள். தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் பைக்காரா நீர்மின் திட்டமாகும். இந்த மின் நிலையங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள என்று பார்க்க போகிறோம். பைக்காரா நீர்மின் நிலையம் நீலகிரி மாவட்டம், குந்தா நீர்மின் நிலையம் நீலகிரி மாவட்டம், மோயர் நீர்மின் நிலையம் நீலகிரி மாவட்டம், அடுத்து ஆழியாறு நீர்மின் நிலையம் கோயம்புத்தூர், பரப்பிக்குளம் நீர்மின் நிலையம் கோயம்புத்தூர், சோலையாறு நீர்மின் நிலையம் கோயம்புத்தூர், மேட்டூர் நீர்மின் நிலையம் சேலம், பாபநாசம் நீர்மின் நிலையம் திருநெல்வேலி, கோதையாறு நீர்மின் நிலையம் திருநெல்வேலி, பெரியார் நீர்மின் நிலையம் மதுரை, சுருளியாறு நீர்மின் நிலையம் தேனி. அடுத்து தமிழகத்தின் அனல் மின் நிலையங்கள் பற்றிய பல்வேறு தகவல்கள். தமிழ்நாட்டில் முதல் அனல் மின் திட்டம் நெய்வேலி அனல் மின் திட்டமாகும். தமிழ்நாட்டின் முதல் கூட்டுத்துறை திட்டம் ஜெயங்கொண்டம் அனல் மின் திட்டமாகும். இந்திய அளவில் டீசல் அடிப்படையிலான அனல் மின் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. அனல் மின் நிலையங்கள் அவை அமைந்துள்ள மாவட்டங்களும் நெய்வேலி அனல் மின் நிலையம் கடலூர் மாவட்டம், மேட்டூர் அனல் மின் நிலையம் சேலம் மாவட்டம், எண்ணூர் அனல் மின் நிலையம் திருவள்ளூர் மாவட்டம், தூத்துக்குடி அனல் மின் நிலையம் தூத்துக்குடி மாவட்டம், ஜெயங்கொண்டம் அனல் மின் நிலையம் அரியலூர். அடுத்து தமிழகத்தில் அணுமின் நிலையங்கள் அமைந்துள்ள மாவட்டங்கள். கல்பாக்கம் அணுமின் நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம், கூடங்குளம் அணுமின் நிலையம் திருநெல்வேலி மாவட்டம். தமிழகத்தின் காற்றாலை மின் நிலையங்கள் அமைந்துள்ள மாவட்டங்கள். ஆரைவாய் மொழி காற்றாலை மின் நிலையம் கன்னியாகுமரி மாவட்டம், கயத்தாறு காற்றாலை மின் நிலையம் தூத்துக்குடி மாவட்டம், கீர்த்தனூர் காற்றாலை மின் நிலையம் கோயம்புத்தூர். மற்றும் தமிழ்நாட்டில் முப்பந்தல், கயத்தாறு, ஆரல்வாய் மொழி, நாங்கநேரி, சுல்தான்பேட்டை, பனங்குடி ஆகிய இடங்களில் காற்றாலை மின் உற்பத்தி ஆகிறது. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் 55% தமிழகத்தில்தான் உற்பத்தி ஆகிறது. உலகின் முதல் ஓதசக்தி நிலையம் பிரான்சில் கட்டப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் என்ற இடத்தில் கடல் அலை மின்சக்தி நிலையம் அமைந்துள்ளது. சூரிய ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற ஃபோட்டோவோல்டிக் செல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஃபோட்டான்கள் மின்னாற்றலாக மாறுகின்றன. சூரிய சக்தி மின் நிலையங்கள் திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் செயல்பாட்டில் உள்ளது. நண்பர்களே, இன்று நாம் தமிழகத்தின் மின் திட்டங்கள் என்னென்ன, எந்தெந்த மாவட்டத்தில் செயல்படுகின்றன என்பனவற்றை பார்த்தோம். எங்கள் சேனலை விரும்பியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.